ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதி விலாக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எடுத்துன்னு இருக்கேன். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலை ஃப்ரெண்ட்ஸ். 48 நாள் முடிச்சுட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு பெருசாக எதுவும் சமைக்க போகிறதில்ல. ஆதிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் அ டே தான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸ் கட்ட வேண்டிய வேலை இல்லை. இனி சிம்பிளாக தோசையும் வேர்க்கடலை சட்டியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். நம்மளுடைய கிச்சன் ரூமை நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் ரூம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமாகவே இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். கிச்சன் கபோர்டு எல்லாமே தொடச்சி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாச்சும் மிக்சிலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அரைக்கும் போதே அந்த மிக்சி எல்லாமே அப்பயே கையோடு தொடச்சி வச்சுட்டோம்னா மிக்சிலாம் பார்க்குறதுக்கு எப்பவுமே க்ளீனாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் டப்பாவில் காலி ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் காலியான பிறகு அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் அதில் போட்டு நம்ம எடுத்து வச்சு வச்சோம்னா பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டப்பாலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்த எல்லாமே அதெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் அந்த பிளேஸில் எடுத்து வச்சிங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிச்சன் ரூம் க்ளீனாக தான் இருக்கும். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி கேஸ் அடுப்பு கிச்சன் மேடெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு தினமுமே சமையல் செய்யும் போதே க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து காலையில் ஒரு வாட்டி தொடச்சி விட்டுடுவேன். அதே மாதிரி ஈவினிங் ஒரு வாட்டி சமையல் செய்யும்ல அப்பயுமே தொடச்சி விட்டுருவேன். அப்படி தொடக்க தொடக்க பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்புமே சுத்தமாகவே இருக்கும், கிச்சன் மேடையுமே சுத்தமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரைக்க போகிறேன். நான் எப்படி அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையும் ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அதில் சேர்த்து தேவையான உப்புமே சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தாளிக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு அப்படியே தான் வச்சு சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் முடிவு செய்யணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆதி சேத்துமே ஸ்கூலில் விட்டுட்டு வரப்போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்பாச்சும் இந்த மாதிரி தோணியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவை கிடையாது, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஆனால் யாரும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். நமக்கு ஒரு நாளும் லீவும் கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வேலை சரியாகவே தான் இருக்கும். வேலை இல்லாத நாளே ஒரு நாளுமே கிடையாது. இன்றைக்கி ஆதி சேர்த்தமாய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து மதியம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் கிடைச்சா வாங்கி ஜூஸ் பண்ணி கொடுங்க. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நமக்கு கிடைக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் சீசனில் குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி மோர் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வெயிலேருந்து வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஆதிஸ்க்கு எனக்கு பிரியாக்க 3 பேருமே போட்டு சூப்பராக குடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுங்க. இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். சாதம் வெடித்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தாளித்து குத்துற போகிறேன். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காய எண்ணெயில் வாக்கில் கட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா வீட்டை அரைச்ச மசாலா மிளகுத்தூள் உப்பு எல்லாமே போட்டுட்டு அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வெடித்து ஆற வச்சு சாதத்தை அதில் போட்டு கலரி கொடுத்தோம்னா எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்துருந்தேன். மதியானம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து செவ்வாய்க்கிழமை மாலை தான் இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். பிரியா வந்து பூரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் மேற்கு கிரேவியும் கேட்டிருந்தாளா, சரி அவளே மாவு போய் செஞ்சு உருட்டி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் பிரியாவே கட் பண்ணி கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி வேலைகள்லாம் பிரியா வந்து பண்ணி கொடுப்பா. பிரியா இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நான் போயிட்டு வெளியே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காயிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடணும். அப்போ தான் செடிங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காய்கறி வேஸ்ட்டுங்களுக்கு தான் அவங்களுக்கு உரமாக போடுறேன். செடி நல்லா சூப்பராகவே வருது. தினமுமே தண்ணி விட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம தண்ணி விடுறோம் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா செடி முழுவதுமே நனையிற மாதிரி நல்லா தெளித்து தண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவியும் பண்ணுறதுக்கு செடிக்கு தண்ணியெலாம் விட்டுட்டு வந்துட்டேன்.
எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் இல்லை, பிரியா வெயிட் பண்ண மாட்டேறா, எனக்கு பசிக்குது, இப்பயே செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டாளா, அதனால் அப்படியே நான் வதக்கிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைக்க தானே போகிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருந்தேன், கரண்ட் இல்லாதால் அப்படியே வதக்கி செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆதிஸ் எடுத்து ஸ்கூல் டியூஷனில் விட்டுட்டு வந்தேன். ஈவினிங் போய் கூட்டின்னு வரத்துக்கு போனேன். ஆதிஸ் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டின்னு போமான்னு சொல்லியிருந்தான். கடைக்கு கூட்டின்னு போயிருந்தேன். ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாம், இந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்த்துட்டு எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தான். இது ஒன்று 10 ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆதிஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும், எப்போ பார்த்தாலுமே இதை தான் வாங்கிடுவான். இது கண்ணில் பார்த்தாலே அது வேணும், எனக்கு ஸ்நாக்ஸ் கூட வேணான்னு சொல்லிட்டு வாங்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தானா, பிரியாவுக்கு ஒன்று ஆதிஸ்க்கு ஒன்று, ரெண்டு பேருமே பிரித்து பார்த்தாங்க. அதில் நிறைய வந்து பொம்மை போட்ட பிக்சர்லாம் இருந்தது, அது கலர் அடிக்க வேண்டியது இருந்தது. பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பளம் அந்த பொம்பரை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வந்திருந்தது. ஆதிஸுக்கு பார்த்தீங்கன்னா எரசர் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கார்டு மாதிரி ஒரு பொம்மை போட்ட கார்டு வந்திருந்தது, பூட்டு சாவின்ற மாதிரி எரசர் வந்தது, பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்தது. ஆதிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கி பிரிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நானுமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வாங்குவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரி கொடுப்பாங்க, நமக்கு எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரில் என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த நம்பர் அந்த கிஃப்ட் நமக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதிஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு, அதை வச்சுன்னு கொஞ்சம் நேரம் வெளியவே விளையாடின்னு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்குமே சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது, நானுமே இந்த மாதிரி நிறைய வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸுக்கு பைசா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது ஸ்நாக்ஸை வாங்காத இந்த மாதிரி கிஃப்ட்டுன்ட்டு நம்பர் வாங்குவேன், அதில் நிறைய வந்து வராமல் கூட போயிடும் நமக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடலான்னு சொல்லிட்டு தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் 9 மணிக்குள்ளே விட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுவேன். அப்போ தான் வெயில் நேரத்துக்கெலாம் தண்ணி விட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெயில் ரொம்ப காயுது பார்த்தீங்களா, தரையுமே சூடாக இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு தண்ணி விட்டோம்னா வேர் பகுதி சூடாக தண்ணி போகும், அதனால் விட மாட்டேன். ஒன்று விட்டால் காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் செடிங்களுக்கு தண்ணி விடுவேன். தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு செடி முழுதும் நனையிற மாதிரி ஃபுல்லுமே அந்த இலைகள எல்லாமே படுற அளவுக்கு தண்ணி விடுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே செடிங்கள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் தண்ணி விடாமல் இருந்தே பாருங்களேன், அப்படியே வாட்டமாக இருக்கும், அந்த செடி பார்க்கறதுக்கு அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே தண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த செடி அப்படியே சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு செடிக்கு தண்ணி விடுறது ரொம்பவே பிடிக்கும், தினமுமே செடிங்களுக்கு தண்ணி விடு. நம்ம வீட்டில் ஒரு செடியோ ஒரு மரமோ வச்சு அதில் பூ பூத்து அதெல்லாம் காய் காய்ச்சி அதை பறித்து நம்ம சமைச்சு சாப்பிடும் போதோ இல்லை தலையில் வச்சுக்கும் போதோ இல்லை சாமி படங்களுக்கு அந்த பூவை வைக்கிறப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையினாலே நட்டு நம்மளே தண்ணி விட்டு வளர்ந்த செடியிலேருந்து அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பே கிடையாது. நம்ம எவ்வளோதான் பைசா கொடுத்து வெளியே வாங்கினா கூட நம்ம வீட்டில் ஒரு ரோஸ் பூத்து அதை நம்ம சாமி படத்துக்கு வச்சுட்டு அதை சாமி கும்பிட்றப்போ நமக்கு சந்தோஷமே வேற தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியா வீடியோ எடுத்திருந்தாலும் ஆதிஸ் பார்த்தீங்கன்னா ஒடியாந்து ஒடியாந்து கேமராவுக்கு முன்னாடி நின்று விளையாடி நின்றான் ஃப்ரெண்ட்ஸ். பப்பி ஒரு பக்கம் விளையாடி இருந்தது, வெயிலுக்கு காத்தோட்டமாக அவுத்து விட்டுடுமா. ஆதிஸ் டியூஷன்லேருந்து வந்து கிஃப்ட் பேப்பர்லாம் பிரித்து பார்த்துட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு பூரியும் அந்த கிரேவி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மீன் மக்கரை வச்சு அதை தான் வச்சுன்னு சாப்பிட்டு இருந்தான். உள்ளே உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி வெளியே வந்துட்டோம் காத்தோட்டமாக, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வெளியே காத்தோட்டமாக உட்காந்துருந்தோம். ஆதிஸ் வந்து ஃபோன் பார்த்துன்னு சாப்பிட்டு இருந்தான், நான் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டேன். பிரியா பார்த்தீங்கன்னா பப்பி கூட விளையாடினு இருந்தான். ஆதிஸ் கூட நானுமே கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசின்னு இருந்தோம். ஆதிஸ் சாப்பிட்றவரே வெளியே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட போகிறோம். ஆதி சாப்பிட்றத பார்த்து பப்பியுமே எனக்குமே பூரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தா. பிரியாவுமே பப்பிக்கு பூரி போட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினே இருந்தா. பிரியா செஞ்ச பூரி பார்த்தீங்கன்னா பப்பிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறையவே சாப்பிட்டுடுச்சு. ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் பார்த்தீங்கன்னா சரியான காற்று வீசும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்திலே வயலுன்றதால தண்ணியெலாம் விடுவாங்க பார்த்தீங்களா, அதனால் சில்லுன்னு காற்றும் அடிக்கும். இங்கே ஏசி கூட தேவையில்லை, வெளியே போய் உக்காந்தோம்னா அவ்வளோ காற்று அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈவினிங் டைமில் கொஞ்சம் கொசுவுமே இருக்கும், அதனால் அங்கே உட்கார மாட்டோம், உள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாவும் ஆதி சாப்பிட்டும் முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பப்பியுமே சாப்பிட்டுடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியவே விளையாடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பப்பி எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பூரியை வாங்கிட்டு போய் தொலைவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பூரி கேட்டு நின்றுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். நாளைக்கு ஆதிஸ்க்கு எக்ஸாம்ன்றதால படிச்சுன்னு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியா பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா, பிரியாவுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதனால் பிரியா கொஞ்சம் சொல்லி கொடுமான்னு சொல்லியிருந்தேன். டவுட்னா வந்து கேட்க சொல்லுமா, நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நானுமே உள்ளே வந்துட்டேன், நாங்கள் எல்லாருமே உள்ளே வந்து பார்த்துட்டு பப்பியுமே உள்ளே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.